வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு மரம் நோய்கொல்லி மரம் என்று அழைக்கப்படக்கூடிய சரக்கொன்றை மரம். இது கேரள மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மரமாக திகழ்கிறது. அவர்கள் இது விஷு காணல் அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கும்போது அந்த இந்த மலர்களை வைத்துதான் அவர்களுடைய அந்த பூஜையை ஆரம்பிப்பார்கள். ஸோ இது சரக்கொன்றை என்று தமிழிலும், காசியா ஃபிஸ்டுலா என்ற இதன் தாவரவியல் பெயராகவும் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரம் சரமாக மலர்களை கொண்ட ஒரு இது. இதுக்கு இது ஆங்கிலத்தில் கோல்டன் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்வார்கள், சம்ஸ்கிருதத்தில் கனக புஷ்பம் அப்படின்னும் சொல்கிறார்கள். இது வந்து ஓம்கார மலர்களாகவும் கருதப்படுகிறது. ஏனென்றால் அதோட அமைப்பு, மலர்களின் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஓம், அது வடநாட்டில் இருக்கக்கூடிய ஓம் என்ற ஒரு எழுத்தை வடிவத்தை கொண்ட மலராக இருக்கிறது. இது இந்தியில் பந்தர்டண்டா என்பார்கள். என்றால் இதன் கனிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டை போல, உருள் கட்டை போல நீண்டு நீண்டாக காணப்படும். இது வந்து இளம் காய்கள் வந்து பச்சை நிறத்திலும், அதுக்கப்புறமா அது முதிர முதிர அது வந்து ப்ரௌன் கலராகவும், அப்புறம் கரு நிறமாக மாறிவிடும். இது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அதோட விதைகள் வட்ட வடிவத்தில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு அறைக்குள்ள சேகரிக்க அமைப்பு கொண்ட கனி இது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா குரங்குகள், அதுக்கப்புறமா கரடி, இந்த மாதிரியான விலங்குகள் சாப்பிட்டு அதோட எச்சல் அது போட்டு வந்தாதான் இது முளைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம செயற்கையாக இது முளைக்க வைக்க வேண்டும் என்றால் இது ஒரு பதமான சூடு தண்ணியில் அது ஒரு ஓவர் நைட் வச்சு அதுக்கப்புறமா போட்டானாக்கா முளைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 100% வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழலில் விலங்குகள் சாப்பிட்டு அது நெச்சில் போடாத பட்சத்தில் அந்த விதைகள் அப்படியே மக்கி உரமாக மாறிவிடுமே தவிர அது செடியாக முளைக்காது. அதனால் மரங்கள் மாத்திரமல்ல அதை ஒட்டிய விலங்குகளும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த மரங்களை காப்பதில் அது ரொம்ப முக்கிய பங்கு பெறுகிறது. சில சாலைகள் எல்லாம் இதன் பெயரில் உள்ளது. மகாராஷ்டிராவில் இது பாவாகுலா, பாம்பேல வந்து ஒரு சாலை பேரே பைகுலான்னு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதோட நிஜமான பெயர் வந்து பாவாகுலா. மராட்டியில் இது இந்தியன் லெபனம் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டதுனால் அது மராட்டியில் பாவாகுலா, இப்பொழுது பைகுலான்னு ஆயிடுச்சு. ஆனா இப்போ சாலைதான் இருக்குதே தவிர அந்த மரங்கள் இல்லை. இந்த மரத்தின் குணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் முதலே சொன்ன மாதிரி நோய்கொல்லி மரம் என்று சொன்னேன். இது வந்து மூட்டு வலிகள், பேதி, அதுக்கப்புறமா கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இந்த இலைகள் ஒரு மருந்தாக உட்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரியான சாந்தல் என்ற காட்டுவாசிகள் இன்று அளவிலும் இந்த மலர்களையும் இலைகளையும் கீரை மாதிரி சமைத்து உட்கொள்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான மரம் இது. இது சாலை ஓரங்களில் வைத்தால் நம்ம டோக்கியோவில் எப்படி செரி பிளாசம் அப்படின்னு சொல்றோமோ அதுக்காகவே உலகத்திலிருந்து பல இடங்கள்ல இருந்து வந்து போட்டோ எடுத்து அதை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகிறார்கள். அது போலதான் இந்த மரங்களை நாம் வைத்தோமானால் அதே மாதிரி மஞ்சள் நிற சாலையாக பார்க்கலாம். அதே ஒரு டூரிசம் கூட டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்தில் உள்ளது. ஸோ இந்த மரம் ரொம்ப அரிதாகி கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறோம் என்றால் இதை காப்பதற்கு பதிலாக விஷு அந்த மாதிரி திருவிழாக்களில் இதை வன்கொடுமை செய்வதை விட ஜாஸ்தியாக நாம் அதை துன்புறுத்துகிறோம். மலர்களையும் கிளைகளையும் ஒட்டி உடைச்சி அதை யாரும் வளர்ப்பதில்லை. ஆனால் பயன்பாட்டு என்று சொல்லி இதை ரொம்ப அழிவு விளிம்பில் நம்மளையே நம்ம கலாச்சாரத்தை தவறுதலாக பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம். இதை நாம் மாற்ற வேண்டும். இந்த மரத்தை நாம் காக்க வேண்டும். இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா கோடை காலத்தில் இலை உதிரும். அதனால்தான் இது இலை உதிர் காடுகளில் சார்ந்த மரமாக கருதப்படுகிறது. இதை ஏப்ரல் மே மாதங்களில் இது மலர்கள் மாத்திரம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இலைகள் தோன்றும், மறுபடியும் காய்கள் கனியும். இது அலங்காரமாகவும் பல தோட்டங்களில் வளர்க்கப்படுகிறது. அதே மாதிரி சாலையோர மரங்களாகவும் வளர்க்கப்படலாம்.
ஆனால் இதில் என்ன குறைபாடு என்றால், அது நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. அதனால் நட்டவுடனே வேகமாக வளர வேண்டும் என்று நோக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இது நிதானமாக வளரும், ஆனால் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம். புயல் வந்தாலோ இல்லை சூறாவளி காற்று வந்தாலும் இது பேர்ந்து விழுந்து விடாது. இதன் இலை பசை, அதுக்கப்புறம் அந்த பட்டையின் பசை எல்லாம் ஆன்டி ஃபங்கல் நேச்சர் கொண்ட தன்மை உடையது. அதே மாதிரி இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 to 20 மீட்டர் அளவுக்கு இது வளரக்கூடியது. ஆனால் நடுநிலை ஹைட்டு கூடிய மரம். அதனால் நீங்கள் உங்கள் தோட்டத்திலும் வளர்க்கலாம். இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மரம். அதாவது பாறை பகுதிகளிலும் இதை வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மரங்களை நாம் காப்போம். அதுக்கப்புறமா இதை அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய இந்த மரத்தை, நோய் கொல்லி ஆகிய இந்த மரத்தை நாம் எண்ணிக்கையை நம் நாட்டில் கூட்டி மகிழ்ச்சி அடைவோம்.